ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பே ஃபர் த லட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் தொக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கிராம்பும் பட்டையும் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பையும் பட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் வெங்காயமும் வேகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு கிண்டி விடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. லாஸ்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் உள்ளே சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. இப்போ வந்து மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். இப்போ வந்து 1 விசில் வந்திருக்கு. நான் வந்து 4 விசில் வச்சு வேக விட்டேன். உங்களுக்கு 1 விசில் வந்தது தான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு மட்டன். இப்போ வந்து நம்ம அதை வந்து வேறு ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடியாகி மட்டன் நம்ம முன்னாடி இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.